ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐடெல்ல இருந்து P55+ அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், நல்ல அக்ரிசான பிரைசிங்ல, லெதர் டச் பினிஷ், டூயல் டோன் பினிஷ், ரிங் ஷேப் கேமரா அரேஞ்ச்மெண்டோட, இந்த வட்டம் யூனிசாக் ப்ராசஸர் T606ஓட ஒரு 8GB 256 இன்டர்னலோட இந்த போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இந்த போன்ல டயமண்டிக் எஃபெக்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு ஆவரேஜான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மொபைல். அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல ஒரு வருஷத்துக்கு ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. இந்த நீங்க போன் வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க ஏரியால சர்வீஸ் சென்டர் இருந்தா போதும், இந்த போனை நீங்க தாராளமா கீழே போட்டு ஸ்கிரீன் ப்ரோக்கன் ஆனாலும் 1 இயருக்கு ஃப்ரீயா ஸ்கிரீன் ரீப்ளேஸ் பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஐடெல் P55+ மொபைல், இதுல என்னென்ன சாப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ், டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கு, அண்ட் தட் கேமரா ஆவரேஜான கேமரா எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதோட ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இது மாதிரி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஐடெல் P55 பாக்ஸ். ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி P55 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ், அண்ட் உங்களுக்கு ஒரு கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அண்ட் தட் உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45W சார்ஜர், டைப் சி கேபிள், அண்ட் சிம் ஜெட் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த ஐடெல் P55 இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும் போது 8 256 GB ஒரு 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது அமேசான் அபிஷியலா இருக்கு. இதோட பைங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது இதுல கிரீன் கலர் வேரியன்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டர்ன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் 2 ரிங்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க 2 பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கீழே லெதர் டச் பினிஷ், அண்ட் மேல பிளாஸ்டிக் பேர்ட் பில்ட், நல்ல பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ்ல மேல அந்த கேமரா ரிங்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்னோட உங்களுக்கு லெதர் டச் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஒரு டிசைன் ஃபேக்டர். அது ஐடெல்ல இருந்து கொண்டு வந்தது மேஜர் பாசிட்டிவா இருக்கு அந்த மொபைல் பொறுத்தது. அனதர் வேரியன்ட்ல உங்களுக்கு பின்னாடி டைமண்ட் கட்டோட உங்களுக்கு பிளாஸ்டிக் பேர்ட் பில்டோட கிளிட்டரிங் ஸ்ட்ரக்சர் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட்ல கிரீன் கலர் பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் ஃபேக்டர்ல அந்த ஐடெல் சைட்ல இருந்து P55+ டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.6 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ், ஒரு 180Hz டச் சாம்பிளிங் ரேட், 267 PPI ஓட ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். இது ஃபிளாட்டா டிஸ்பிளே இருந்தாலும் இங்க ஒரு HD+ டிஸ்பிளே, இதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காகவே உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. சோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது போக இந்த ஒரு ஸ்மூத்னஸும் நல்லா இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. ஓவரால் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த ஐடெல் P55+ கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 187 கிராம், இதோட திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 வித் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது, அட் டைம் நீங்க டூயல் சிம் பிளஸ் மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க சிங்கிள் ஸ்பீக்கரும் கொண்டு வந்திருக்காங்க, 3 பெர்ஃபார்மன்ஸ் ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வைஃபை சிங்கிள் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.0, டைப் சி போர்ட், அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், 8GB விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட், அண்ட் LPDDR4X ரேம், UFS 2.2 சப்போர்ட், அண்ட் டைனமிக் எஃபெக்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பஞ்ச் கோல் கேமரால டைனமிக் எஃபெக்ட் வரும், லைக் சார்ஜிங், இன்கமிங் கால். சோ இது மாதிரி நம்ம வர இன்கமிங் நோட்டிபிகேஷன் வரும்போது சோ டைனமிக் எஃபெக்ட்டும் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்ல ஐடெல் P55+ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ இங்க பேட்டரிக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த P55+ல. இங்க 5000mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45W சார்ஜிங் கேபபிளோட கொண்டு வந்திருக்காங்க. 70% 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் ரீச் ஆயிரும். அது மட்டும் கிடையாது, இதுல 3 மோட் சார்ஜிங் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்டாண்டர்ட், அண்ட் உங்களுக்கு இது மாதிரி இன்னொரு 3 ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அண்ட் தட் இங்க 30 நிமிஷத்துல 70% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட இங்க ஐடெல் P55 பேட்டரி பேக்கப்போட வருதுன்னே சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50MP வித் 1.8 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு AI லென்ஸ் தான். இங்க பிரைமரி சென்சார் பக்கத்துல டூயல் LED ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8MP செல்ஃபி கேமரா, பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 FPS வீடியோ ஆப்ஷன்ஸ் வித் நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னவே இருந்தாலும் இங்க பிரைமரி சென்சார் 50MP ஆவரேஜா தான் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது இந்த மொபைல் பொறுத்தளவு. ஓவரால் ஒரு ஆவரேஜான கேமரா எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ஐடெல் P55+ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து நீங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு யூனிசாக் T606 ஒரு 12 மார்க்கெட்டை கூட கொண்டு வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும் போது மாலி G57MP1 கொண்டு வந்திருக்காங்க. மிட்ரேஜான CPU அண்ட் GPU கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த P55+ ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால
ஓரளவுக்கு நல்ல பிகேவ் ஆகுதுனே சொல்லலாம் இந்த போனோட ப்ராசர் கொடுத்தது. அண்ட் தட் இந்த ஒரு டே டு லைஃப்ல ஒரு சாட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன்மெண்ட் ஆகட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு மிட் ரேஞ்ச் கேம் விளாட ஆப்ஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க, லைக் டெம்பிள் ரன், கேண்டி கிளாஸ். அண்ட் நீங்க ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாண்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிட் ரேஞ்சான கிராஃபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிறதா தான் இந்த ப்ராசஸர் இருக்குன்னே சொல்லலாம். மீதுபடி ஒரு நிறைய சோசியல் மீடியா பாக்குறாகட்டும், நிறைய வீடியோ கண்டென்ட் பாக்குறாகட்டும், ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஐடெல் P55 பிளஸ்ல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடெல் P55 பிளஸ் இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போன் லான்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அமேசான்ல. பட் ஆனா இந்த P55 சீரீஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டேட் அதிகமா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரீஜனை பொறுத்தளவு. ஸோ அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இந்த போனோட டிசைன் ஃபேட்ல இருந்து உள்ள சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்டு உங்களுக்கு ப்ராசர் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் இந்த வட்டம் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் தட் இவங்களோட இம்ப்ளிமெண்ட்டும் நல்லா இருக்கு. அண்ட் தட் இவங்களோட ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஓரளவுக்கு ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கிரீன் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு 1 இயர் வாரண்டியுமே இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எங்க ஊர்ல சர்வீஸ் சென்டர் கிடையாது இந்த ஐடெல் மொபைல் பொறுத்தளவு. ஓவரால் தட் இந்த P55 பிளஸ் உங்களுக்கு இந்த கிரீன் கலர் வேணும் நிஜமே தாறுமாறா இருக்குன்னு சொல்லலாம். அது போக இந்த போன்ல நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் சாஃப்ட்வேர் சைடா இருக்கட்டும், ஹார்ட்வேர் சைடா இருக்கட்டும், டிஸ்பிளேயுமே நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மீடியா கன்சம்ஷன் ஆகட்டும், ஒரு செகண்டரி போன் யூசேஜ் உள்ளவங்களுக்கு இந்த போன் நல்லாவே இருக்கும். கேமரா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அது போக இந்த போனோட ப்ராசஸர் மீடியமா தான் இருக்கு, பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. கேமிங் உள்ளவங்களுக்கும் இந்த போன் கண்டிப்பா செட் ஆகாதானே சொல்லலாம். சோ அந்த ஐடெல் P55 பிளஸ் இந்த மொபைல பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.